நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் ஜனவரி லெவன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட் அஃபீஷியலாக ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அது என்னென்னா ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக் பண்ணால் கேன்சர் வருங்கிறது அது வரைக்கும் வெறும் வதந்தியாக தான் இருந்துச்சு ஒரே நாளில் எட்டு பில்லியன் டாலர் டொபேக்கோ இண்டஸ்ட்ரீஸும் ஏழரை லட்சம் தொழிலாளர்களோட வருமானமும் கேள்விக்குறியாச்சு எல்லா சிகரெட் கம்பெனியோட சேல்ஸும் பயங்கரமாக ஆக ஆரம்பிச்சது ஆனால் நம்ப முடியாத வகையில் ஒரே ஒரு கம்பெனியோட சேல்ஸ் மட்டும் தாறு மாற அதிகமாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் சிகரெட் கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸை டிவியில் போடக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டாங்க அப்போ இன்னும் சிகரெட் கம்பெனியோட சேல்ஸ் எல்லாம் ரொம்ப டவுன் ஆக ஆரம்பிச்சது அப்போது ஒரே ஒரு கம்பெனி மட்டும் அதிகமான சேல்ஸ் பண்ணி வேர்ல்டு லார்ஜஸ்ட் சிகரெட் ப்ரொடக்ஷன் கம்பெனியாக மாறுது நான் எந்த பிராண்டை பற்றி சொல்கிறேன்னா மால்புரோ சிகரெட்ஸ் இன்றைக்கி மால்புரோ ஒரு மிகப்பெரிய ப்ராண்ட் மற்ற சிகரெட் ப்ராண்டை கம்பேர் பண்ணுறப்போ மால்புரோவோட கன்சியூமர்ஸ் ரொம்பவே அதிகம் கேள்வி என்னென்னா மால்புரோ என்ன பண்ணாங்க எப்படி இதை பண்ணாங்க சிகரெட் கேன்சரை உருவாக்கும் டிவியில் சிகரெட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணக்கூடாது இந்த ரெண்டு ஸ்ட்ராங்கான அடியில் எல்லா சிகரெட் கம்பெனிஸும் விழுந்தப்ப மால்ட்ரோ மட்டும் எப்படி மேலே வந்தாங்க விஷயம் என்னென்னா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அது வரைக்கும் யாருக்கும் தெரியாத புதுசான வித்தியாசமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணாங்க அது என்னென்னா லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் இதை பார்க்குறவங்க நைன்டி ஸ்கிட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் நைன்டி ஸ்கிட்ஸ் மோஸ்ட்டாக சச்சின் டெண்டுல்கரோட மேட்ச் பார்த்துருப்பீங்க உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு மூமெண்ட்டில் நீங்களோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ பேட் வாங்க போயிருப்பீங்க அப்போது உங்கள் மைண்டில் ரெண்டே ஆப்ஷன் தான் இருந்திருக்கும் ஒன்று பேட் வித் எம்ஆர்எஃப் ஸ்டிக்கர்ஸ் இன்னொன்று பேட் வித் அதர் பிராண்டட் ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் மோஸ்ட்டாக பேட் வித் எம்ஆர்எஃப் ஸ்டிக்கர்ஸ் தான் சூஸ் பண்ணியிருப்பீங்க அந்த டைமில் எல்லாருக்கும் எம்ஆர்எஃப் பேட் மேலே பயங்கரமான க்ரேஸ் இருந்தது அதுக்கு ரீசன் என்னென்னா சச்சின் டெண்டுல்கர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பேட்டில் இருந்த நேம் எம்ஆர்எஃப் அந்த எம்ஆர்எஃப் ஸ்டிக்கர் பிரிண்டான பேட்டில் விளையாடுறப்போ நம்ம சச்சின் டெண்டுல்கர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பேட்டையே வாங்கி விளையாடுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் எம்ஆர்எஃப்ங்கிறது அப்போது ஒரு பேட் கம்பெனியே கிடையாது எம்ஆர்எஃப்ங்கிறது ஒரு டயர் கம்பெனி மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்டரிங்கிறது தான் எம்ஆர்எஃப் ஃபுல் ஃபார்ம் சின்ன வயசில் எம்ஆர்எஃப்ங்கிறது பேட் கம்பெனின்னு நினச்சிட்டு எத்தனை பேர் பேட் வாங்கியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்கள் அதிகமாக விரும்புகிற ஒரு செலிப்ரிட்டி ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை அவங்களோட ஃபேன்ஸும் யூஸ் பண்ண ஆசைப்படுவாங்க எம்ஆர்எஃப் கம்பெனி சச்சினோட ஒன் ஆஃப் தி ஸ்பான்சர் அவ்வளோதான் ஆனால் இந்தியா முழுக்க எவ்வளவோ சில்ட்ரன்ஸ் ஒரு டயர் கம்பெனியோட ஸ்டிக்கர் ஓட்டின பேட் மேலே பயங்கரமான க்ரேஸோடு இருந்திருக்காங்க இப்படி தான் லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஆகுது இந்த லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங்கு தான் மால்புரோ கம்பெனி யூஸ் பண்ணாங்க சிகரெட் கேன்சர் உண்டாக்கும் சிகரெட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை டிவியில் போடக்கூடாது அப்படிங்கிற நிலமையில எல்லா கம்பெனியும் ப்ரொடக்ஷன் எடுத்துகிட்டு மார்க்கெட்டிங் ஐடியாஸை தேடிட்டு இருந்தாங்க அந்த டைமில் தான் லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங்கை யூஸ் பண்ணுறாங்க மால்பிரோ கம்பெனி அது எப்படின்னா டேரெக்டாக சிகரெட்ஸை டிவியில் காட்டாமல் மால்புரோ மேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை உருவாக்குறாங்க அந்த கேரக்டர் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்டைலான கெத்தான ஒரு கவுபாய் கேரக்டர் டேரெக்டாக சிகரெட் அட்வர்டைஸ் பண்ணாமல் அந்த மால்புரோ மேனோட கெத்தான வீடியோஸை ஆடில் காமிப்பாங்க ஆனால் அந்த மால்புரோ மேன் எப்போயுமே கையில் சிகரெட்ஸோடு தான் இருப்பார் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிகரெட்டை வாயில் கேட்ச் பண்ணுற ஸ்டைலில் இப்போ வரைக்கும் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த போஸ்டர்ஸை பாருங்கள் இந்த கௌபாக் கேரக்டர் எப்படி ஸ்டைலாக கெத்தாக இருக்குன்னு இந்த மேன் கேரக்டர் அப்போ மக்கள் பற்றியில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு மால்புரோ மேனுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்தாங்க இந்த மால்புரோ மேனை வச்சு மால்புரோ சிகரெட் கம்பெனி எக்ஸிக்யூட் பண்ண லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அவங்க கம்பெனியோட சேல்ஸை பல மடங்கு உயர்த்திருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னதுலேருந்து மால்புரோ கம்பெனி எப்படி குரோ ஆச்சுங்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அது என்னென்னா எனக்கு தோன்றுறது தான் சொல்கிறேன் மக்கள் ஏமாந்தாங்க ஏமாறுறாங்க இன்னும் ஏமாறுவாங்க நாம் ஒரு பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த பொருள் நமக்கு எதுக்கு தேவை அந்த பொருள்னால் நமக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படிங்கிறதுலாம் நாம் தெளிவாக இருக்கணும் நாம் கண்மூடித்தனமாக ஆசைப்படுறதுனால லாபம் அடைகிறது அந்த ப்ராடக்டை விற்கிற கம்பெனிங்க மட்டும்தான் ஆனால் நமக்கு உடல் நலத்துக்கு கேடு நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச பணமும் வீணாகுது